பையனை வச்சு அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. பையனை வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த நிலைமையில் கூட வந்திருக்காரு அப்படின்னு. நான் வேறு ஒரு செட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. இது மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் விஜயகாந்த் வந்திருக்காருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டேன் என அறியாமல். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உடம்பு முடியாததுக்கப்புறம் போய் பார்க்குறோம். அதனால் அது வந்து நேராக செட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் செட்டுக்கு போனவுடனே நான் கிட்டக்க போய் அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன தெரியுதா அப்படின்னோடனே அப்படி கொஞ்சம் யோசித்தார். இப்படி பார்த்தாரு நிமிந்து கண்ணில் தான் தண்ணி வந்துருச்சு. உடனே தண்ணி வந்தவுடனே ரிமெம்பர் ஆகிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சத்ரியன் மணிபாரதி அப்படின்னாரு. அப்போ கூட வருங்க அவ்வளோ அழகாக அந்த பேரை சொன்னார். ஆமாம் ஆமாம் கேப்டன் நான் தான் அப்படின்னோடனே ஏய் மேனேஜர் கூப்பிட்டு இங்கே வாங்க நாற்காலி கொண்டாடா. ஒய்ஃபுகிட்ட என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு உடனே. அவங்க பிரேமலாதா பக்கத்தில் இருக்காங்க. தெரியுமா சத்ரியனில் மணிபாரதியா பண்ணார்ல? ஏ தெரியும் தெரியும் அதான் இப்போ படமும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெகிழ்வான சம்பவம்